தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே இருந்த கூட்டணியில் எங்களுக்கு அதிமுக இல்லை என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் இதர கட்சிகள் வந்து எங்களோடு இருப்பதற்கு இன்னும் தேதி அறிவிக்கப்படவில்லை. ஆனால் தேதி அறிவித்த உடனே அல்லது அதுக்கு முன்னாடியே எங்களுடைய அகில இந்திய தலைமை, எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை இவர்களோடு இருந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, தயாராக இருக்கிறது. பாஜக இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தை பார்க்கணுன்ற ஒரு பெரிய இலக்கோட பயணிச்சுட்டு இருக்கீங்க, எவ்வளவு சீட்ல நிக்க வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு இலக்கோட இருக்கிறீங்க? அதாவது எத்தனை சீட் என்பதை வந்து இப்போ உடனடியாக சொல்ல முடியாது. ஏன்னா தேதி அறிவிச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுங்கிறத அது அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நான் இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏற்கனவே திமுக ஆட்சியை மக்கள் பார்த்து விட்டார்கள், அதிமுக ஆட்சியும் பார்த்து விட்டார்கள் வெகு காலமாக 1967 பின்னால். ஆனால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களது அகில இந்திய தலைவர் நட்டாஜி அவர்கள் தலைமையில், மாநில திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலும் இப்பொழுது நாங்கள் மக்கள் பணியை சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்கோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலும் பாரத நரேந்திர மோடி அவர்கள் 2004 அப்புறம், 2014 அப்புறம், இப்பொழுது இருக்கின்ற 10 ஆண்டுகளில் மக்களுக்கு செய்திட பல்வேறு நன்மைகள், அது விவசாயிகளுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 6000 ரூபாய் கொடுக்கதா இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் வீடு கட்டி கொடுக்கும் திட்டமாக இருந்தாலும் சரி, எரிவாயு கொடுக்கிற திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது சிறு பயிர்களுக்கு மானியம் கொடுப்பது மற்றும் முத்ரா இளைஞர்களுக்கு முத்ரா வங்கி கொடுப்பது, இப்படியாக பல திட்டங்களை மத்திய அரசு மக்களுக்கு நேரடியாகவே செய்து வருது. அது இந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இன்னைக்கு எல்லாரும் அந்த திட்டங்களை பயன்பெற மாதிரி பயனாளியாக இருக்காங்க. அவர்கள் நினைத்து பார்த்து வாக்களித்தால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகிற எல்லா தொகுதிகளிலுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ தமிழகத்தில் மாநில கட்சிகள் தான் பிரதான கட்சிகளாக இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில கூட்டணி கட்சிகள் ஏன் வர தயக்கம் காட்டுறாங்க? மாநில கட்சிகளோடு கூட்டணி வைக்கணுன்றத விரும்புறாங்களா அல்லது தேசிய கட்சிகளை விரும்புறாங்களா? இல்லை, இருக்கிற கட்சிகளில் வந்து இப்ப திமுக ஒரு கூட்டணி, காங்கிரஸ், விசிக இவங்கெல்லாம் ஒரு கூட்டணிகள் இருக்கிறாங்க ஆல்ரெடி. அதுபோக அண்ணா திமுக அதுபோக இருக்கிற கட்சி திமுகவோட காங்கிரஸ் வேற போயிருக்கு. இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, இன்னும் பிற கட்சிகள், சிறு சிறு கட்சிகள் இருக்கிறாங்க. இவ்வளவுதான் இருக்கிறாங்க. இது மூணு அணியா தான் நிக்க முடியும். இல்ல சீமான் வேற தனியா நின்னார்னா அது ஒரு 4வது அணியா நிக்கலாம். இது வேற வேற கட்சிகள் இல்லையே, வேற மாநில கட்சி தயக்கம் காட்டக்கூடிய கட்சிகளா வேற எதுவும் இல்லையே. இல்ல, இப்ப பாமக வந்து இன்னும் கூட்டணி வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் பாக்குறீங்க? தொகுதி முரண்பாடா அல்லது வந்து அவங்க முடிவெடுக்கிறதுல பிரச்சனை இருக்கா? நம்ம தேசிய கட்சிகளோட இணையணுமா இல்லாட்டி அடுத்த தேர்தலில் மாநில கட்சிகளோட தான் கூட்டணி வைக்க வேண்டிய நிலை ஏற்படும்ன்ற ஒரு சூழல் இருக்கா? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் எங்களோடு தான் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த தேர்தல் தேதி அறிவிச்ச உடனேதான் அந்த பேச்சுவார்த்தைகள் நமக்கு ஒரு முடிவு பெறும், யார் 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 கூட இருக்காங்க. வேற வேற மாநில கட்சிகள் தயக்கம் காட்டுற மாதிரி வேற கட்சிகள் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா மூணு அணியா தான் இருக்க முடியும், திமுக, விசிக, காங்கிரஸ் இது ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, அப்புறம் பாமக நாங்க தான், அப்புறம் சீமான். பாமக நீங்க கூட்டணி இருக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? அது வந்து இனிமே தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா இப்ப நானா சொல்லிட முடியாது, மாநில தலைமை, அகில இந்திய தலைமையெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி நிச்சயமா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.